Hi, Arrangevillers. Welcome to Rakesh and Jeni. In this video, we are going to talk about Mokka movies. எட்டாவது இடத்துல டக்கர் படம். இந்த படத்துல சித்தார்த் திவ்யன் ஷாக்குஷ்குலா நடிச்சிருக்காங்க. என்னது திவ்யன் ஷாக்குஷ்குலா நடிச்சிருக்காங்க? இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஓ அப்படியா, அப்ப அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேர்ல ஒரு படம் வந்துச்சுன்னு கூட தெரியாம போயிருந்திருக்கும். ஏன்னா முன்னாடியில நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு, ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள்லாம் அப்படியா இருக்கு, நாமளே காஞ்சு போய் கிடக்குறோம். ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அதுவே போதும் அப்படின்ற நிலைமையிலதான் இருக்கும். அப்படி இருக்க நிலைமையில இந்த படம் ரிலீஸ் ஆகி மொக்க மூவி லிஸ்ட்ல வந்திருக்குன்னா, அப்ப இந்த படம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த போட்டோ நல்லா பாத்துக்க, இதுல இருக்கிற மாதிரி சைட் நல்லா ஷார்ட் எடுத்துட்டு மேல நல்லா மீடியம் அப்படியே. 2 hours later. எவனா? அப்புறம் இந்த படத்துல இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிரா நிரா இதுல ஒரு சாங் வரும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருப்பாரு. சரி, என்னென்னமோ ட்ரை பண்ணி எதோ வேலை பண்ணி கண்டிப்பா நம்ம பெரியாலாம் அப்படின்ற நினப்புல இருப்பாரு. அப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் டிரைவர் ஆயிடுவாரு. அப்புறம் சைனாவா நேபாளா பூட்டானான்னு தெரியல, எங்கெந்தோ ஆளுங்களாம் கூட்டு வந்து நடிக்க வச்சு, அப்புறம் பாதி படத்துல வெறும் காலை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. காலுக்குள்ள கேமரா விட்டு போக்கஸ் பண்ணி எல்லாம் எடுத்திருப்பாங்க சித்தார்த். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நம்ம செத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அடியாளுங்க கிட்ட அடி வாங்க போவாரு சித்தார்த். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு. ஒரு மாதிரி சக்திமான் பவர்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறமா பையா படத்தை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஏழாவது இடத்துல இருக்க படம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன். இந்த படத்துல ராகவா லாரன்ஸ், பிரியா பவனி சங்கர்லாம் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கே ராகவா லாரன்ஸ் பத்தி தெரியும், 1 rupee ஆக்ட் பண்ணுங்க சார் அது போதும் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நான் 1 crore தான் நடிப்பாப்பு அப்படின்னு நடிப்பாரு. பணத்துக்காக கொல்றாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சதும் இவர் என்னெல்லாம் பண்ணாருன்றதான் கதை. ஆனா இந்த படத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட்ட வச்சு நம்ம காதை சும்மா வெடிக்க வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரெடின் கிங்ஸ் லிக் காமெடின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கண்ணீர் விடவும் வச்சிருப்பாரு. பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, பேச்சிய நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. நெக்ஸ்ட் 6th பிளேஸ பிடிச்சிருக்க படம் தான் காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம். ஐயோ, படத்தோட டைட்டில் சொல்லும் போதே வாய் வலிக்குதே, இதுல ஸ்டோரி வேற சொல்லணுமா? இந்த படத்துல ஆர்யா அண்ட் சித்தி தண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அப்படி இருக்கும் போது ஹீரோ அப்படி இருப்பாரு, சும்மா ரக்கட் அப்படியே ரவுடி பாய் மாதிரி இருக்காரு. சோ கண்ணில் பாக்குறவங்களாம் அடிச்சு போட்டு சும்மா ஜெயில் ஜெயிலா போயிட்டு இருக்காரா, இவரை தேடி ஹீரோயின் பொண்ணு போதா? அப்புறம் ஹீரோயின் ஏன் ஆர்யாவை தேடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு. அப்புறம் ஹீரோயினுக்கும் ஆர்யாவுக்கும் லவ் வர, சோ மீதி இருக்க கதை எப்படி போச்சுன்னு மத்த கிராமத்து சப்ஜெக்ட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். நீ அவனை கையை உடிச்சதுக்கு பதிலா கழுத்தை உடிச்சிருந்தேன்னு வச்சுக்க,
உனக்கு ஆராத்தியே எடுத்திருக்கும் அந்த பொண்ணு. பட் இந்த படத்துல ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். மத்த படத்துலாம் ஹீரோயினை தான் ஒரு மாதிரி கிளாமரா காட்டுறது, டேன் டாப் போட வைக்கிறது, ஷார்ட்ஸ் போடுறது, மினி ஸ்கர்ட் போடுறது அப்படின்னு காட்டுவாங்க. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஹீரோ பொழுதேனிக்கும் ஷார்ட்ஸ்ல தான் சுத்துறாரு. இந்த கெட்டப்பல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படி இருக்கு? பிராத்தல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்யாவே இந்த படத்துல நான் தைஸ்க்கு தனியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அது மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் ஷார்ட்ஸ் போட்டு மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நடிச்சாரா, இல்ல சைக்கிளிங் போறதுக்காக ஷார்ட்ஸ் போட்டு பழகி ஷார்ட்ஸுக்கு மேல எதுவும் போட பிடிக்கலையான்னு தெரியல. எது எப்படியோப்பா, கிராமத்து படம் சிறப்பாக இருக்கும். ரோட்ல போறவரவங்களெல்லாம் அடிக்கல, என்ன அடிக்க வந்தவங்களதான் அடிச்சேன். அஞ்சாவது இடத்துல இருக்க படம் எதுனா எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட். இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சரி, லவ் டுடே படத்துலதான் இந்த பொண்ணு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு, அதனால டக்குன்னு ஒரு படத்தை இந்த பொண்ணு வச்சு எடுத்துருவோம், அப்ப சூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு எடுத்துருப்பாங்க போல. ஹீரோயின விடுங்க, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தோனி என்டர்டைன்மெண்ட். சாக்ஷி சிங் தோனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை விட என்னன்னா இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரமும் கழுத்து மேல ஏறி உட்காந்து கர கர கரன்னு அழுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் 3 மணி நேரம் படம் கூட இருந்திருக்கு, ஆனா அதெல்லாமே அவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. இப்ப ஒரு படம் பார்க்க போனா டிக்கெட்டுக்கு காசு, பார்க்கிங்க்கு காசு, பாப்கார்னுக்கு காசுன்னு ஒருத்தருக்கு மட்டும் 400-500 ரூபாய் கிட்ட ஆயிடுது. இவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை பார்த்தா வயித்தறிச்சலா தானே இருக்கும். அந்த கார் அடுக்காக கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்,
என்னதான் வில்லனோட பொண்ணா இருந்தாலும் அப்படியே லவ்வோ வந்துடும், பொண்ணு அழகா இருந்தா மட்டும் போதும்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஹீரோயினுக்கு சந்தானத்தோட ஐடென்டிட்டி தெரிய வர, சே இவனைதான் நம்ம வெறுக்கிறோமே, இவனை போய் நான் லவ் பண்றேனா, இவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் சே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். கோட்டு சீனு, சாக்லேட்டு, அது இதுன்னு, ஐயோ என்னோட மண்ணாக்குறடா. நைஸ் ஜோ, தலைய ஆட்டாம பேசுங்க, சிக்னல் விட்டு விட்டு கேக்குது. இந்த காசு அதிகமா வச்சிருக்கவங்க அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம, சரிவா ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து இருந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரி தான் இருக்கும் இந்த படம். நம்மை நம்பி பணம் போட்டவர்களை ஏமாத்தி அவர்களுக்கு வெறுப்பு வரணும், காரணமாக இருந்து கூடாது. என்ன ரெண்டாவது இடத்துல சந்திரமுகி டூ. அப்படியே சந்திரமுகி ஒன்னோட ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றேன். ரஜினி கேரக்டர்ல இந்த படத்துல ராகவா லாரன்ஸோ, நைன் தர கேரக்டர்ல மகிமா நம்பியாரும், அப்புறம் ஜோதிகா கேரக்டர்ல லக்ஷ்மி மேனனும், அப்புறம் சந்திரமுகியாவே கங்கனா ராணவத்தும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி லோ பட்ஜெட்ல சந்திரமுகி ஒன்ன திரும்ப எடுக்கணும்னு சொன்னா அது சந்திரமுகி டூ தானே இருக்கணும். இதுலதான் நிறைய மிஸ்டரி இருக்கும். இந்த படத்தை டைரக்டர் பி வாசு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருப்பாரு. சரி, நம்ம தான் அவுட் டேட் ஆயிட்டோமே, இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு வழிவிட்டு நம்ம நவுந்து நிக்கலாம் அப்படின்னு நவுந்து நின்று இருந்தார்னா, சா பி வாசுன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு உதாரணத்துக்கு சொன்னா, சின்ன தம்பி, மிஸ்டர் மெட்ராஸ், பணக்காரன், உழைப்பாளி, லவ் பேர்ட்ஸ், கூலி, மன்னன், மலபார் போலீஸ்னு ஏகப்பட்ட படம் இருக்கு. இந்த கருப்பு நாய் நீயும் வித்த காட்ற பாக்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேனா. மொத்தத்துல இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தவங்கலாம் அவங்க கொண்டு போன தலைவலி மாத்திர பத்தலன்னு கடன் வாங்கிலாம் அனாசின் மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டலாம் இந்த படத்தை பாக்கணுமான்னு கேட்டா, பாவம் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ரிவ்யூவர், ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா, அதான் ஒரே ரத்தங்கிறது. ஏய், வைகைப்புல் வடிவேல இந்த படத்துல நடிச்சிருக்காரே, அதை பத்தி நீ எதுவுமே சொல்லேன்னு கேட்டா, ஒரே சீனை திரும்ப நடிச்சா நான் என்னத்த சொல்ல, நல்லா இருக்கும் தான் சொல்ல முடியும். அந்த பக்கம் போட என்ன, நீ கால்ல சலங்கை கட்டி கண்ணுல மைய பூசி பரதம் ஆடுறத எவன்டா பாப்பேன். இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்ன தெரியுமா, கார்த்தி அனு இமானுவேல் நடிப்பில் வெளிவந்த ஜப்பான். ஓ, உங்களுக்கு கார்த்தி ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேளுங்க. உங்களை சேர்ல கட்டி போட்டு ஜப்பான் படத்தை 4-5 தடவை பார்க்க வச்சிருப்பேன். ஐயோ ஐயோ, அவங்களுக்கு ஜப்பான் படம் போட்டு காட்டுக்கு. வருத்தாழ்மையுடன்